राधे कृष्ण। கிருஷ்ண பகவான் ஆலிலை மீது படுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்படி ஆலிலையில கிருஷ்ண பகவான் காட்சி தருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ண பகவானுடைய வயிற்றில் ஒரு மிகப்பெரிய ரகசியமும் ஒளிந்திருக்கின்றது. அதை பற்றியுமே நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருமுறை பிரளய காலம் உருவாகின்றது. பிரளய காலம் அப்படின்னா கடல்ல எல்லாமே மூழ்கி போகும். எந்த நிலப்பரப்பையுமே நாம பார்க்க முடியாது. எங்குமே தண்ணீர் பரப்பாக மட்டும்தான் இருக்கும். அப்படி பிரளய நீர் உருவாகி இருக்கின்றது. அப்படி எங்கும் நீராக சூழ்ந்திருக்கும் போது மனிதர்களுக்கு ஓய்வெடுக்க எதுவும் கிடையாது. இங்கு ஏழு கல்பங்கள் வரை தன்னுடைய மனித உடலை அப்படியே வைத்திருக்க கூடிய ஒரே ஒரு முனிவர் இருக்கின்றார். அவரே மார்க்கண்டேய முனிவர். அவருக்கு ஓய்வெடுக்க ஒரு சிறு துண்டு நிலம் கூட கிடைக்கவில்லை என்று ஸ்கந்த புராணம் சொல்கின்றது. நிலப்பரப்பே தெரியாத இடத்தில் எங்கும் தண்ணீர் பரப்பாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குரல் கேட்கின்றது. மார்க்கண்டேயா, கவலைப்படாதே, என்னிட வா என்று யாரோ சொல்வது போன்று மார்க்கண்டேய முனிவருக்கு கேட்கின்றது. அப்போது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் தெரியக்கூடிய பெருங்கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருப்பதை பார்க்கின்றார். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு ஆலிலை வருகின்றது. அந்த இலையில் நீல நிறத்தில் அமானுஷ்ய குழந்தை ஒன்று படுத்திருப்பதை காண்கின்றார். அந்த ஆலிலையில் படுத்துக்கொண்டு அந்த குழந்தை தன்னுடைய காலின் கட்டை விரலை வாயில் வைத்துக் கொண்டு சிரிப்பதை பார்க்கின்றார். அப்படி சிரிப்பது வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ கிருஷ்ண பகவானே. இப்படித்தான் நாளிலையில் மார்க்கண்டேய முனிவருக்காக கிருஷ்ண பகவான் காட்சி தந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் குழந்தையாக இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணர் மூச்சை உள்ளிழுத்தார். அப்போது மார்க்கண்டேய முனிவர் அந்த மூச்சால் இழுக்கப்பட்டு கிருஷ்ண பகவானுடைய வயிற்றில் சென்று விட்டார். அப்படி அவர் அங்கு செல்லும் போது 14 அண்டங்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் வானவர்களையும் அசுரர்களையும் பல கடல்களையும் மாறுகளையும் மலைகளையும் ஏழு பாதாள லோகங்களையும் மற்றும் பிரபஞ்சத்தையே தலையில் தாங்கி நிற்கக்கூடிய ஆதிசேஷனையும் காண்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தை படைக்கும் போது பிரம்மா படைத்த அனைத்தையும் மார்க்கண்டேய முனிவர் கிருஷ்ண பகவானுடைய வயிற்றில் பார்க்கின்றார். ஆனால் அவர் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ண பகவானுடைய வயிற்றின் முடிவை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எப்படி யசோதா அம்மா கிருஷ்ண பகவானுடைய வாயில் அனைத்து உலகங்களையும் பார்த்தாரோ அப்படியே இங்கு மார்க்கண்டேய மகரிஷி ஆலிலை கண்ணனின் வயிற்றில் அனைத்து அண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் பார்க்கின்றார். எப்படி தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவருக்கு அதன் தொடக்கத்தையும் முடிவையும் பார்க்க இயலவில்லையோ அப்படி இங்கு மார்க்கண்டேய மகரிஷியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு கிருஷ்ண பகவானுடைய விருப்பத்தால் தான் அவர் அவருடைய வயிற்றிலிருந்து வெளியே வர முடிந்தது. இதுதான் ஆலிலை கண்ணனை பற்றிய ரகசியங்கள். ஆலிலையில் கண்ணன் சிரிக்கும் தனியை நினைத்து பாருங்கள், அனைத்து கவலைகளும் மறந்தோடும். நாம ஏதோ இந்த உலகத்துல சாதிச்சுட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடக்கின்றது. இன்னைக்குதான் நிலவுக்கு சந்திராயன்3 மிஷனை சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். மற்ற நாடுகளால எளிதில் சாத்தியப்படாத ஒன்றை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் சாதிச்சு காட்டியிருக்காங்க. கண்டிப்பா இது ப்ரௌட் மூமெண்ட்னே சொல்லலாம். கண்டிப்பா கடவுளுடைய கருணையால மட்டும்தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க. ஒரு இந்தியராக நாம இன்னைக்கு கண்டிப்பா பெருமைப்பட்டே ஆகணும். உலக நாடுகளே இன்னைக்கு வாயில விரல வச்சுட்டு நிக்கிறாங்க. அங்கு ஆலிலையில் கண்ணன் படுத்துக்கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்றார். இதுதான் உலக வாழ்க்கையும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். எனிவேஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.